ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஷினோக்கோ சீசன் டூ எபிசோட் டென்னு தான் சும் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் எபிகோடு ஸ்டார்டிங்லயே அவங்க ரெண்டு பேருமே அந்த விஷயத்த பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட அப்பாவும் ஒரே அப்பா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் டவுட் இருக்கு அங்க வாங்க கேக்குறான் ஹிமிகாவா உன்னோட அப்பா யாரு அங்க ஹிமிகாவுக்கும் தோந்து இந்த மாதிரி எத்தல நம்ம பேசுறது சரியா இருக்காது அதே மாதிரி இவர வேற நம்ம இப்படியே விட்டு போகக்கூடாது இவரை வேற எங்கேயாச்சும் படுக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் என் பிளேஸ் அது கரெக்டா இருக்கும் இதுக்கப்புறம் கெண்டைச்சே அங்க படுக்க வச்சுட்டு அங்க திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க அங்க ஹிமிகாவா சொல்றான் நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது நீ வந்து டிஎன்எ டெஸ்ட் எல்லாம் எடுப்பேன்னு அப்போ உனக்கு ஆல்ரெடி டவுட்டா இருந்திருக்கு அதாவது உன்னோட ஃபாதர் அது வந்து யாருன்னு அப்புறம் ஹிமிகாவா அவனோட அம்மாவை பத்தி அங்கே கேக்குறான் ஆனா ஆக்கோ அங்கே அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஆனா ஹிமிகாவா அதை பற்றிலாம் அவ்வளோக்கும் அவன் ஃபோர்ஸே பண்ணலை உனக்கு வந்து ஆரிய பத்தி தெரியுமா உங்க ஆக்கோக்கும் தெரியுது அவங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் லீலில் இந்தவங்க தான் சீரியல் டிராமா இதுலலாம் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஒரு பாப்புலரானவங்க தான் அவங்களை பத்தி உனக்கு தெரியுமா அப்ப இத பாரு இந்த ஆர்டிக்கலும் நம்ம ஆரிய பத்தி தான் இருக்கு சரி இதுக்கு முன்னாடி அவங்க லவ்வர் அப்படியே கொண்டுட்டாங்களாம் அது கூடவே அவங்களும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அந்த இறந்து போன லவ்வர் வேற யாரும் இல்ல என்னோட அப்பா தான் அவரோட பேரு செஞ்சிரோ ஒரே ஹாரா சரி உன்னோட ஏஜ் என்ன சொன்ன செவன்டீன் தானே ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நிறையவே டேலண்ட் இருந்திருக்கும் இந்த டேலண்ட அப்படியே ஆளு மறைச்சு வச்சிருக்காரு அதாவது அவளுக்கும் எதுவும் டேலண்டே இல்லாத போதே டேலண்டா இருக்கிற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட அவர் படுத்திருக்காரு அதுக்கப்புறம் அவரு பாப்புலரும் ஆயிருப்பாரு அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் ஏற்பட்டிருக்கும் இதை கேட்கற ஆக்வா வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் உடஞ்சு போயிடறான் ஆனா இது வரைக்கும் யாருக்கும் அந்த விஷயம் தெரியல அவங்க ரெண்டு பேருமே எதுக்கு டபுள் சூசைட் பண்ணி இறந்து போனாங்கன்னு ஆனா என்னால அதை கெஸ் பண்ண முடியும் எனக்கும் நம்மளோட அப்பாவை சுத்தமா பிடிக்காது ஏன்னா மேரிடா இருக்கும் போதே அவர் வேற ஒரு பொண்ணு கூட படுத்திருக்காரு அதனால என்னவோ தெரியல நம்மளுக்கும் அந்த மாதிரி ப்ளெர் லைன் இருக்குன்னு தோந்து ஆனா நீயே யோசிப்பாரு காணா பின்னாடியும் காணி பின்னாடியும் நீ போற அவங்க ரெண்டு பேர்ல இப்ப யாராச்சும் ஒருத்தங்களை நீ சூஸ் பண்ணலன்னா தான் இப்ப நீயும் பிரச்சனை இல்ல மாட்டிப்ப அதாவது நம்ம அப்பாக்கு வந்த நிலமை உனக்கும் வர வாய்ப்பு வாய்ப்பு சரி ஏதோ ஒண்ணு இதுக்கு மேல உனக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா நீ அதிகமே என் கிட்ட கேக்கலாம் அதுக்கான ஆன்சரையும் நான் வந்து சந்தோஷமா உனக்கு சொல்லுவேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான் ஆனா இந்த விஷயம் இது வந்து கொஞ்சம் வியடா இருக்குல்ல அதாவது நான் எதிர்பார்க்கல அதாவது என்னோட பிரதரை நான் கண்டுபிடிப்பேன் அதுக்கு மேல நீயும் ஒரு ஆக்டரா இருக்க அதுக்குன்னு என்ன பிரதர் அப்படின்னு கூப்பிடாத அப்படிதான் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் நீ கவலைப்படாத அதுக்கப்புறம் ஆக்குவா அவனோட வீட்டுக்கு வராங்க ரூபியம் பயங்கரமா கத்துறா ஆமா நீ வந்து எங்கதான் போன அதாவது நைட்டு முழுக்க நீ வெளியில இருந்திருக்க வெளியில இருக்கிறதெல்லாம் இந்த கிரைம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாச்சும் பண்ணியா என்ன பண்ணேன் அப்படிலாம் ஒன்னும் இல்ல நான் என்னோட கோ ஒர்க்கர் அவங்க கூட தான் இந்த அவனோட பேரும் ஹிமிகாவா ஆனா இது கேட்டக்கு தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஆனா அவ என்ன யோசனை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட ஆள சுத்தி நின்றுப்பான் அப்படின்னு நினைச்சிருக்கா ஆனா அப்படி எதுவும் நடக்கல இந்த சைடு அங்க ஆக்கோவும் யோசிக்கிறான் எங்க அப்பா அவர் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த போயிட்டாரு அதே மாதிரி ஆயோட இனிமையும் இங்க வந்து இல்ல இந்த ரிவெஞ்ச் வந்து இப்ப என்ன ஆக போது நான் இப்ப என்னதான் பண்ண போறேன் அதுக்குள்ளேயே அங்க காணாவும் கால் பண்றா ஆமா நீ வந்து எங்கதான் போன பாட்டியில இருக்கும்போது நீ திடீர்னு மஞ்சு போயிட்ட அதே மாதிரி அக்கானையும் காணும் நான் வந்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டேன் தெரியுமா நீ வந்து இப்படி சொல்லாத அதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல நான் ஹிமிகாவா கூட தான் இருந்தேன் அவன் கூட தான் நைட்டு முழுக்க இருந்த சரி ஏதோ ஒண்ணு நான் தான் பயந்து போயிட்டேன் நீ லூசு தனமா ஏதாச்சும் விஷயத்த பண்ற புரியோ அப்படின்னு நான் பயந்தேன் அப்படியே காலையும் கட் பண்ணிடுறான் இது சைடு அங்க ஆக்வாக்கு ஒண்ணுமே புரியல சாரிமா கிட்ட இருந்தோ மெசேஜ் வந்திருக்கு நான் வந்து அந்த ஒர்க் முடிக்கிறப்பா உனக்கு அதே மாதிரி நீ வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன் சோ வெளியில எங்கயோ குடிக்காத குடிக்கவும் கூடாது நம்ம மைனரு ஏதாச்சும் உனக்கு குடிக்க சொன்னாலும் நீ குடிக்க கூடாது இந்த பொண்ணுங்களை வேலை இப்படிதான்ப்பா நான் இதோ ஒண்ணு இப்ப நான் என்ன பண்ண போறேன் நான் ஹாப்பியா இப்ப வாழணுமா உங்க ரூபியோ வந்து கேக்குறான் ஆமா பிரேக் நீ சாப்பிடறியா அவன் சிச்சுக்குனே சாப்பிடறேன்னு சொல்றான் இதுக்கப்புறம் அங்க அவங்க ரெண்டு பேரும் பேசினு இருக்காங்களா நடுல வரா உங்களுக்கு தெரியுமா நம்ம யூடியூப்ல இருபதாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு ஆனா இதை கேட்டு அவங்களுக்கு அவளைக்கும் ஆச்சரியமா தெரியல வெறும் இருபதாயிரமா மில்லிய நடிக்க ரொம்ப நாள் ஆகும் போல அட நான் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கேன்னு சொல்றேன் ஆனா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க அவங்களுக்கு ஒன் மில்லியன் அடிக்கணும் அப்படின்னு தான் ஆசை போல இதனால அவங்க அப்படியே கண்டுக்காம இருக்காங்க வெறும் இருபதாயிரம் அதுக்கு போய் இப்படி சொல்லிருக்கேன் இது வந்து புரியாது நான் வந்து சொல்றேன் கேளுங்க ஜப்பான்ல மூணு லட்சத்துக்கும் மேல நிறைய சேனல் இருக்கு எப்படி பார்த்தாலும் மத்த சேனல்ல கம்பேர் பண்ணா நம்ம எழுவத்தஞ்சு சதவீதம் அதிகமாவே நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு அதெல்லாம் புரியற மாதிரியும் இல்ல அதெல்லாம் அவங்க கேக்குற மாதிரியும் இல்ல ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன மூடுனா ஒன் மில்லியன் அடிக்கணும் எப்பயுமே நம்ம தான் டாப்ல இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லையா இதனால அவ இன்னுமோ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு டாப் கிரியேட்டர்

நம்ம விக்கிற மாதிரி ஆச்சு ஆனா நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ இந்த மாதிரி நம்ம வில உயர்ந்த விஷயத்த காட்டும் போது நம்ம இத வச்சே நம்ம இன்னுமும் வில உயர்ந்த பொருளை வாங்க முடியும் உங்களுக்கும் புரியும் நம்ம எவ்வளவு ரிச்சா இருக்கணும் இதை கேட்டோன்னே அவ ஒத்துக்கிறா இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம காணாதான் அவளோட ரூம் டூரை காட்டுறா அவளோட ரூம்ல ஒரு பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கிற ஒரு பிசிய காட்டுறா வில ஒண்டி மூணு லட்சம் ஆனா இதை யூஸ் பண்ண மாட்டேன் அது வேற விஷயம் அதே மாதிரி அவ நிறைய ரிச் ஆன எல்லாம் காட்டுறா ஏன் அவளோட பஸ் நிறைய விஷயத்த அவ சொல்றா இதெல்லாம் கேட்டு இருக்க தான் ரொம்ப ஷாக் ஆகுறா அதாவது எவ்வளவு ரிச் ஆயிவ எவ்வளோ வாழ்ந்து நடக்கானு அதே மாதிரி நான் வந்து என்னோட சேவிங்ஸையும் மேனேஜ் பண்ணுவேன் அதனால தான் என்னால் எவ்வளோ ரிச் ஆன பொருள் எல்லாமே வாங்க முடியுது எப்படி பார்த்தாலும் நான் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கல அதனால நான் எப்படியாச்சும் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டை வாங்குற மாதிரி தான் இருக்கும் இதில் ரெண்டு டைப் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கும் நான் நான் எப்படி சொல்றேன்னா எல்லா ஃபேன்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க உங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இப்படி எல்லாம் ஏன்னா நான் யூடியூப் இந்த மாதிரி தான் வாங்கினா போதும் அது எல்லாத்தையுமே வாட்சா இருக்கட்டும் ஒரு காரா இருக்கட்டும் ஏன் ஒரு பில்டிங்கா கூட இருக்கட்டும் ஓ எனக்கு வந்து புரியுது நீ வந்து கவலைப்படாத ரூபி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அதாவது உன்னோட ரூமை நம்ம பிலிம் பண்றதுக்கு நான் அந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பென்சிவா இருக்கிற பொருள் எதுவும் வாங்கலையே உனக்கு வந்து உண்மையை சொன்னா எதுவும் அவளுக்கும் தெரியல அதாவது ஒரு அடல்டா மாறும் போதுதான் ஆக்சோட வலி பத்தியும் வேதனையை பத்தியும் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரி அங்க என்ன பண்றீங்க என்னோட கிச்சனையும் ஃபீலிம் பண்ணுங்க ஆ கண்டிப்பா இதுக்கப்புறம் ரூபி அவளோட வீட்டுக்கு வந்துடுறா அந்த போஸ்டரை பார்த்துதான் யோசனை இருக்கா அதெல்லாம் நான் எடுத்து கீழே வச்சிருவா இது வந்து சீக்கிரட் தான் அதாவது ஆய் தான் என்னோட மதர் இறக்குற வரைக்கும் இதை என் தான் வச்சுப்பேன் இருந்தாலும் ஆய் வந்து என்னோட மனசுலயே இருக்கா இத மறைச்சு வைக்கிறதுன்னு சரியா எனக்கும் ஆசையா தான் இருக்கு அதாவது எங்க அம்மாவோட பாதையில நான் போகணும்னு ஆனா இதுவே நான் சென்சே கிட்ட கேக்குற மாதிரி இருந்தா அவரு வந்து என்ன சொல்லிருப்பாரு அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா நீ வந்து உன்னோட இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிருப்பாரு நீ அப்படியே பாஸ்ட்டுக்கு போத அவ கால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றா இருந்தாலும் அவங்க சென்சர்வா காண்டாக்டே பண்ண முடியல நான் அவரை காணும் அப்படின்னு சொல்றாங்க இதனால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா ஆனா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ஏதோ ஒரு மூலையில இருந்து பாப்பாரு அவரு இதுக்கப்புறம் அந்த சேனலை எப்படி க்ரோ பண்றது அந்த விஷயத்த பத்தி அவங்க எல்லாருமே பேசுறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெகுலரா நம்ம வீடியோவை போட போறோம் அதே மாதிரி நம்ம ஒரு மியூசிக் வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ண போறோம் ஆனா அதுக்கு நிறையவே செலவு ஏற்பட போகுது ஆனா அதை ரெடி பண்றதுக்கு நம்ம ஒரு ஒரு லொக்கேஷன்ல போய் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இந்த சாங் வந்து கண்டிப்பா மில்லியனுக்கும் மேல வியூஸ் போக போகுது ஏன் அப்படி சொல்றேன்னா டி கமர்ச்சியோட பழைய சாங்ஸ் எழுதுனவங்க அவங்கதான் இப்பயும் இந்த சாங் எழுத போறாங்க சரி ஆனா உங்களுக்கு வந்து தெரியும்ல இந்த மாதிரி எனக்கு பிளேஸ் எல்லாமே இருக்கு அங்க வர முடியும் நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத ஷெட்யூல் படி நம்ம அதை பிரிச்சுக்கலாம் அதுக்கேத்த மாதிரி டேட்டா பிரிச்சிட்டாலே போதும் நம்மளால அங்க ஈஸியாவும் போயிட முடியும் அப்புறம் என்ன நம்ம ட்ரிப்புக்கு போகலாம் அங்க அதை பத்தி தான் யோசிக்கிறான் அங்க ஆக்கோ கூட இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரி அவ யோசிச்சு பாக்குறா அப்போ அது நல்லா இருக்கும் சரி நம்ம எங்க போக போறோம் அதை பத்தி தான் நான் கேட்டு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து ஒரு கெட்ட செய்தியை சொல்றாங்க ஏன்னா இப்போ அவரால் எழுத முடியாதான் இருமா அவருகிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி பழைய சாங் எல்லாத்தையுமே அவர் தான் எழுதினாரு இது கேட்டோடனே அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க இன்னது இருமாவா அவர் ஒரு பாப்புலரான சிங்கர் அவர் எடுக்கிற எல்லா விஷயமும் ஹிட் ஆகும் இதெல்லாம் கேட்கும்போது போது ஆக்வாக்கும் அதெல்லாம் புரியுது அந்த பேரு அந்த ஹீரோமா அவனுக்கும் ஆய்க்கும் இதுக்கு முன்னாடி ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதே மாதிரி போச்சுன்னா என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் ஆனா அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது எந்த விதமான அவசியமும் இல்ல ஏன்னா அவரோட அப்பாவை பத்தி தான் இவனுக்கு தெரிஞ்சு போயிச்சுல அதனால அந்த பிளான அப்படியே டிராப் பண்ணிடுறான் ஏன்னா அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல காணவும் கேக்குறான் ஆமா என்ன ஆச்சு ஆக்வா இவ் வந்து பழைய படியே இல்ல அதாவது கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ஒண்ணு உங்களுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு கிரேட்டான ஆர்டிஸ்ட் வந்து கிடைச்சிருக்காங்க இந்த சைடு ரூபிக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளு போல இதனால அவ பாடணும் பாடணும் அப்படின்னு கத்தினு இருக்கான் ஆனா ஒரு விஷயம் அவர் வந்து இன்னமும் அதை டெலிவர் பண்ணல இல்ல இல்ல நீங்க கால் பண்ணணும் இல்ல ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவ குழந்தை மாதிரி கத்தரக்கிறான் அவ ரூபின்னு வந்துட்டா ரொம்ப சாஃப்டியா இருக்கா ஆனா ஒரு கட்டத்துல அவ சொல்றா நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் ஏன்னா எப்பயுமே எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு ஐடலும் எத்தனை வருஷத்துக்கு ஐடலா இருக்க முடியும் இன்னமும் கொஞ்ச நாள் காணவ ஒரு ஃபுல் டைம் ஆக்ட்ரஸா மாறிடுவாங்க அதுக்கப்புறம் அவ அவளுக்கு இன்னமும் கொஞ்சம் வருஷம் போன போதும் அதுக்கப்புறம் அவளால ஐடியலாவும் இருக்க முடியாது ஏன்னா அவளோட வயசு ஏறி போயிடும் நீ வந்து என்ன சொல்ற இன்னமும் எனக்கு அஞ்சு வருஷம் இருக்கு இருந்தாலும் அஞ்சு வருஷம் தான் இருக்குல்ல ஏ ரூபி அதுக்குன்னு நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா ஏன்னா அவ கஷ்டப்படுவாள் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அங்க மியக்கோவும் அவளியாவ ஏதோ ஸ்டேடியம்ல இருக்கிற மாதிரி யோசிக்கிறா சரி நீ வந்து கவலைப்படாத நான் அவருக்கு பர்சனலாவே கால் பண்ணி சொல்றேன் இதுக்கப்புறம் அந்த சாங் ரைட்டரை காட்டுறாங்க அவன் ஏதோ ஒரு சாங் எழுதலான்னு பாக்குறான் இருந்தாலும் பாலியப்படி அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது ஏன்னா எந்த பாட்டு வழியா அவன் பீலிங்ஸ காட்டணும் அப்படின்னு யோசிச்சானோ அந்த பாட்டு வழியா அவன் ஆல்ரெடி நிறையவே காட்டிட்டான் இதனால அவருக்குள்ள எந்த விதமான மோட்டிவேஷனும் இல்ல அதனால ஆளு ஒரு மாதிரி சோர்ந்து போன நிலைமையில தான் இருக்கான் குள்ளையே அங்க ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து எல்லாத்தையுமே ரூபி தான் அனுப்பியிருக்கா இல்ல ரூபியா சொல்றேன் நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போதே போதே உங்களோட பெரிய ஃபேனா இருந்திருக்கேன் அதுக்கும் மேல நீங்க எழுத போற சாங்குக்கு நான் தான் பாட போறேன் இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு எங்கேயோ ஆல்ரெடி ஃபீல் பண்ண விஷயத்தையே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு அவருக்குள்ள ஒரு புதுசா ஒரு மோட்டிவேஷனே வந்து ரூபியா சொல்றேன் நீங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா நல்லாவே தெரியுது ஸோ அதனால உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உங்களையும் பார்த்துக்கோங்க நான் வந்து நீங்கள் எழுத போகிற அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிருக்கேன் அதை பார்க்கும் அவருக்கு ஒரு புது புத்துணர்ச்சியை கிடைக்குது அதாவது ஒரு கிரியேட்டராக அவங்க எதுக்காக கிரியேட் பண்ணுறாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும் வந்து இன்னமும் மோட்டிவேட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களால கண்டிப்பாக அந்த ஒர்க்கையுமே முடிக்க முடியும் அவ்வளோதான் நான் வந்து இந்த மாஸ்டர் பீஸை எழுத போகிறேன் இதுக்கப்புறம் அங்கே ஷூட்டிங்கும் முடியுது அங்கே ஆளும் யோசனை இருக்கான் அவனுக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அந்த விஷயம்லாம் ஒன்றுமே புரியல என்ன நீ என்ன யோசனை இருக்க யோசிக்கிறதுக்கு நீயும் மியோசாக்கிக்கு எங்க கூடிய வரலாம்ல மியோசாக்கி அந்த இடத்துல தான் ஆளு வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்தான் அங்கதான் இதுக்கு முன்னாடி அவன் எந்து போனான் அங்க ரூபியா சொல்றா நீ வந்து அங்க வந்தனா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் இருக்கும் இது அந்த மியூசிக் பண்ற இடம் அது அங்க ரூபியை விட நம்ம காணாக்கு தான் அவ்வளவு சந்தோஷம் அங்க போனக்கு அப்புறம் ஷூட் பண்றாங்களோ இல்லையோ இவங்க ரெண்டு பேரால ரொம்ப ஜாலியா இருக்க முடியும்ல இதுக்கப்புறம் சீன் அந்த ஷூட்டிங் பண்ற ஏரியாக்கு போது அங்க ஒரு பொண்ணு அப்படியே ஸ்மைல் பண்றா இங்க இந்த எபிசோட முடியுது பொண்ணு யாரு அதுக்கும் மேல நம்ம ஆக்குவா என்னதான் பண்ண போறான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காம கீழ ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட் சந்திக்கிறேன் வாட்சிங் சையனரா